வணக்கம். இன்னைக்கு பழைய நூறுரூவா நோட்டை பற்றின ஒரு சிறிய வழக்கத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோங்க. இந்த நூறுரூவா நோட்டின் மதிப்பு இப்போது மார்க்கெட்டில் 15,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குண்டான லைஃப் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரூபாய் நோட்டானது இடதுபுறத்தில் அசோக சின்னத்தையும் வலதுபுறத்தில் கொஞ்சம் கீழே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முத்திரையும் தாங்கிய வடிவில் அச்சு இடம்பெற்றிருக்குங்க. 100 என்ற எண் வடிவிலான எழுத்தானது முன்புறமும் பின்புறமும் சேர்த்து மொத்தம் 4 இடத்துல அச்சு இடம்பெற்றிருக்குங்க. இந்த நோட்டில் மொத்தம் 16 வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே 16 வண்ணங்களை கொண்டு அச்சிடம்பெற்றிருக்குங்க. இதில் 13 மொழிகள் அச்சிடம்பெற்றிருக்குங்க. அதில் 11வது இடத்துல நம்ம தாய்மொழியான தமிழ் அச்சிடம்பெற்றிருக்குங்க. ஏன் 11வது இடத்துலங்கிறத வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரூபாய் நோட்டு 60களில் முற்பகுதியில் மெலிந்த பொருளாதாரத்தில் கருத்தில் கொண்டு அச்சிடப்பட்டிருக்காங்க. மற்றும் இதன் குறிப்புகள் 1967 குறைக்கப்பட்டனங்க. 1969 மகாத்மா காந்தியின் பிறப்பு நூற்றாண்டான கொண்டாட்டத்தில் இது முன்னிருந்து ஒரு நினைவாக அச்சடிக்கப்பட்டது தாங்க இந்த 100 ரூபாய் நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்டின் பின்புறம் முழுவதும் விவசாயிகளுக்காக அச்சடிக்கப்பட்டதுங்க. நமது தாய்நாட்டின் நீர்நிலையும் பாசன வசதியும் பற்றியும் மற்றும் விவசாயத்தை பற்றியும் கருத்தில் கொண்டு அச்சிடப்பட்டது தாங்க இந்த 100 ரூபாய் நோட்டு. இந்த நிறுவனத்தை பற்றி எல்லோரும் தெரிந்திருப்போம். அமேசான் இந்த நிறுவனத்தில் 8,829 ரூபாய் வரை இந்த நாணயம் விற்பனை செய்கிறாங்க. இந்த நோட்டின் நிலைமை பொறுத்து இந்த நோட்டின் மதிப்பானது 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யலாங்க. இது போன்ற தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மினி யூடியூப் சேனல் அண்டு கிளிக் த பெல் பட்டன், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.